கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நிலை அறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடுகளை இந்த பதிவில் காணலாம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 1. நிலை அறிக்கைக்கும் இருப்புநிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள், அதன் நோக்கத்தின் அடிப்படையில். நிலை அறிக்கை எதற்காக தயாரிக்கப்படுகிறது என்றால், நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் உள்ள முதல் கண்டறிய தயாரிக்கப்படுகிறது, அதாவது கேபிட்டல் கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இருப்புநிலை குறிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டறிய தயாரிக்கப்படுகிறது. இரண்டாவது வேறுபாடு, கணக்கியல் முறை. நிலை அறிக்கை முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதுவே இருப்புநிலை குறிப்பு என்பது இரட்டை பதிவு முறையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. மூன்றாவது வேறுபாடு, விடுபட்ட விவரங்களை நிலை அறிக்கையின் வாயிலாக கண்டறிவது மிகவும் கடினம். அதுவே இருப்புநிலை குறிப்பில் அந்த விவரங்களை கண்டறிவது மிகவும் எளிது. நான்காவது வேறுபாடு, முழுமையாக பேரீட்டு கணக்குகளை அடிப்படையாக வைத்து நிலை அறிக்கை என்பது தயாரிக்கப்படுவதில்லை. அதுவே பேரீட்டு கணக்குகளை அடிப்படையாக வைத்து மட்டுமே இருப்புநிலை குறிப்பு என்பது தயாரிக்கப்படுகிறது. ஐந்தாவது வேறுபாடு, நம்பகத்தன்மை. நிலை அறிக்கை பொறுத்தவரையில் நம்பகத்தன்மை என்பது கிடையாது. ஏனென்றால் அது அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முறையிலிருந்து தயாரிக்கப்பட்டதல்ல, முழுமை பெறாத பதிவேடுகளிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது. அதுவே இருப்புநிலை குறிப்பு மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தது, அது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இரட்டை பதிவு முறையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது.